மயிலாடுதுறை அருகே சேத்தூர் நண்டால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா பயிர்கள் நீர்கள் மூழ்கியுள்ளன தரங்கம்பாடி தாலுகா சேத்தூர் அருகே செல்லும் நண்டால் ஆற்றில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் இரண்டு கரைகளையும் தொட்டுக்கொண்டு தண்ணீர் செல்கிறது தொடர் கனமழையால் ஆற்று நீர் பாசன வாய்க்கால்கள் மூலம் விளைநிலங்களில் உட்புகுந்து வருகிறது இதனால் சேத்தூர் பகுதியில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகின மேலும் பல்வேறு பகுதிகளில் நான்கு நாட்களாக பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட ஏக்கர் கணக்கான பயிர்களை நேரில் கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்